அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாராமெடிக்கல் கோர்சஸ்னுடைய ரேங்க் லிஸ்ட் எப்ப வெளியிடுவாங்க அப்படிங்கற பத்தி பார்க்க போறோம். மேலும் கவுன்சிலிங் எப்ப நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வரக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்னுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்றது அதே மாதிரி டாக்குமெண்ட சென்ட் பண்றது இந்த மாதம் 17ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. சோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறது தான். இதுக்கு முன்னாடி இந்த ஏஆர் நம்பர் வெளியிட்டு இருந்தாங்க. சோ இது ஏஆர் நம்பர் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு தெளிவான வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வந்து ஒரு யூனிக் நம்பர் ஒவ்வொரு அப்ளிகேண்ட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ அது எத்தனை கேண்டிடேட் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக. சோ இது ப்ராசஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மார்க் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் கம்யூனிட்டி வைஸா மார்க் அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சென்ட்ரல் ரேங்கிங் ஒன்று ரெடி பண்ணணும். இது எல்லாம் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரேங்க் ரெடி பண்ணணும். எல்லா யூனிவர்சிட்டியுமே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேங்கை ரெண்டு தடவை தள்ளி ஒரு தடவை தள்ளி வச்சு ரெண்டாவது தடவை தான் வெளியிட்டாங்க. இன்ஜினியரிங்கும் ரெண்டு தடவை தள்ளி வச்சு மூணாவது தடவை தான் ரேங்க் விட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் சில இந்த ரேங்க் பப்ளிஷ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்குரிய ரேங்க்கும் மேபி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 days ஆகுது ஒரு ரேங்க் ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்றதுக்கு வந்து ஒரு 15 days ஆகுது சாலிடா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாசம் வந்து 15 days 17க்கு அப்புறம் ஒரு 15 days எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஆம் தேதி நவம்பர் 2nd ஆர் 3rd இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ் வந்து புதுசாக நமக்கு வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு என்னென்ன கோர்சஸ் வரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் கூட அது ஃபுல் டீட்டெயிலோட நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடலாம். அதனால நீங்கள் ஒரே பண்ண வேணா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரேங்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எதிர்பார்ப்போம். நானும் எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. என்ன அப்டேட் நியூ அப்டேட் வந்தாலும் உடனே போறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.